நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு வந்து ஏற்கனவே குருவின் ஐந்தாம் பார்வை என்கின்ற ஒரு வீடியோ போட்டோம். அப்போ இப்போது குருவின் 7-9 பார்வைகள். அந்த குருவின் பார்வை மகத்துவத்தை சென்ற வீடியோலே சொல்லிட்டேன். கடன வீடியோ நேயர்களுக்கென்று அந்த தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தன் வீட்டை தானே பார்க்கின்ற அமைப்பில் குரு எப்படிப்பட்ட நிலையில் இருப்பார்? எந்த ஒரு நிலையிலும் இயற்கை சுபகிரகமான குரு 7 பாவகத்தை தன்னுடைய தனக்கு நேர் எதிர இருக்கிற 7, 9, 5 பார்ப்பார். நேற்று ஒருவர் கமெண்ட்டை கீழே பார்த்தேன், குரு யாருடைய குரு, யாரையும் பார்க்கலைன்னா என்ன? ஏதாவது ஒரு 3 வீடுகளை பார்ப்பார் இல்லையா, அதைத்தான பாவக சுபத்துவம்னு சொல்கிறேன். 8-12 இடங்கள் சுபத்துவமாகின்றதை வந்து குருவின் அடிப்படையில் தானே பேசுகிறேன், சுக்கிரனின் அடிப்படையில். அதனை அடுத்து சுக்கிரனின் அடிப்படையில் பேசுகிறேன். அதனால் குரு யாரையும் பார்க்கவில்லை என்றால் கூட, எந்த கிரகத்தையும் குரு பார்க்கவில்லை என்றால் கூட, அவர் பார்க்கின்ற 3 வீடுகளின் பாவக சுபத்துவ அடிப்படையில் சில பலன்களை சொல்ல இயலும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு நியதி. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் குருவின் பார்வை என்பது ஒரு மகத்தான சுபத்துவ அமைப்பாக, நல்லது கெட்டது, சனியின் பார்வை கெட்டது, குருவின் பார்வை நல்லது, இப்படிப்பட்ட அமைப்பில் தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஆக தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் தனுசு மீனத்தை தன்னுடைய வீடாக கொண்ட இந்த கிரகம் 5-9 பார்வைகளால் தன்னுடைய வீட்டை பார்க்கும்போது சில நுணுக்கமான பலன்களை வேண்டுமானால் சொல்லலாம். இப்போ வந்து தன் வீட்டை தானே பார்க்கும் குரு பொதுவான பார்வை பலனை புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அதாவது குரு பார்க்க எந்த கிரகத்தையும் பார்க்கலைன்னா அவர் எந்த கிரகம் அதனை அடுத்து சுக்கிரனோடு அதிக சுபத்துவமாக தொடர்பு கொண்டிருக்கிறதோ அதை வைத்து பலன் சொல்ல வேண்டும். குருவின் வீட்டில் இருந்தால் கூட ஒரு சுபத்துவ அமைப்புகள் தான். ஜோசியம்ன்றதே சொன்ன மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டேன்னா அதில் 1000 சந்தேகங்கள் உங்களுக்கு வரத்தான் செய்யும். எல்லா சந்தேகங்களுக்குமான கேள்விகள் ஒட்டுமொத்த பதில் சொல்றதுக்கு தான் ஒரு ஆளாக வந்து உட்காந்துக்கிட்டு தானே இருக்கிறேன் உங்ககிட்ட. ஆக இந்த அமைப்பின்படி குரு யாரையும் பார்க்கவில்லை, கிரக சுபத்துவம் கிடைக்கவில்லை, அல்லது கிரக சுபத்துவம் குறைந்த அளவிற்கு இருக்கிறது, சுக்கர தொடர்புகளில் இருக்கின்ற கிரகம். ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவம் பெற்ற கிரகத்தின் தொழில் அமையும் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லுகிறேன். அப்போ அந்த அதிக சுபத்துவம் அடைந்த கிரகம் அப்படின்றது எதில் எதை குறிக்கும்? குரு சுக்கர தொடர்புகளை குறிக்கும். அப்போ குருவின் அமைப்போடு இருக்கின்ற, குருவின் நிலைகளில் இருக்கக்கூடிய, குருவின் தொடர்புகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கூடுதலாக சுக்கரனோடும் சேர்ந்து தொடர்பு கொண்டு இருக்கின்ற கிரகங்கள். நான் பலன் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் இந்த ப்ரெடிக்ஷனை தான் அப்படியே டக்கு டக்குன்னு அப்படியே பார்த்து அந்த அதிக சுபத்துவம் உள்ள கிரகத்தை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுவேன். அதை கொஞ்சம் போக போக என்னுடைய அனுபவம்ன்றது உங்களுக்கு உடனே வந்து விட வேண்டும் என்பது இல்லை இல்லையா? இப்போ இந்த நிலையில் ஒரு குரு நிலையில் உட்காந்து உங்களுக்கு சில நிலைகளை விளக்கி சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதற்கு நான் கடந்து வந்த பாதைகள் ஏராளம், கடந்து வந்த தடைகள் பாதைகள், தடைகள்னு சொல்ல மாட்டேன், புரிந்துணர்வுகள் கொள்ள ஒரு அனுபவங்கள் சில விஷயங்கள் வந்து எனக்கு நிறைய வந்திருக்கு இல்லையா? அந்த நிலைக்கு நீங்கள் வரும் பொழுது, என்னுடைய குரு நிலைக்கு நீங்கள் அடுத்தவருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் வரும்போது உங்களுக்கும் சில விஷயங்கள் புரியும். ஆகவே பாவக சுபத்துவம், காரக சுபத்துவம், இந்த காரக சுபத்துவம் என்பது கிரகத்தின் அடிப்படையிலானது. ஒரு கிரகத்தை குரு பார்த்து எத்தகைய நிலையில் சுபத்துவமாக இருக்கிறாரோ அந்த நிலையை ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கணும். கிரகங்களை பார்க்கவே இல்லை. ஒரு ஜாதகத்தில் எல்லா கிரகங்களும் குருவோடு தொடர்பு கொண்டிருக்கும், யோக ஜாதகம்னு சொல்லுவேன். ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகமே குருவோடு பார்வை இணைவு என்ற அமைப்பில் தொடர்பு கொண்டிருக்காது. ஆனால் அவர் 3 வீடுகளை கண்டிப்பாக பார்ப்பார், ஒரு சரஸ்திர உபயவட்டினை பார்ப்பார். குருவின் பார்வை நுணுக்கத்திற்கு விளக்கமாக இதை நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே வீடு கிரகங்களை பார்க்கலைன்னா கூட கவலைப்படாதீங்க. குருவின் பார்வை எந்த வீட்டில் பதிகிறதோ அந்த வீடு உங்களுக்கு எந்த ஆதிபத்திய வீடோ, உதாரணமா அந்த பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் சொல்ற பாருங்க, 8-12 வீடுகள் சுபத்துவமாகின்னு சொல்றேனே, இதுல ஒரு நுணுக்கத்தை யாராவது கவனிச்சிருக்கிறீங்களா? வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் அனைவருக்குமே குரு 4 இடத்திலேயோ 8 இடத்திலேயோ 12 இடத்திலேயோ இருப்பார். நல்லா பாருங்க, குரு 4 இடத்தில் இருந்தால் தன்னுடைய 5 பார்வையால் 8 இடத்தையும், 9 பார்வையால் 12 இடத்தையும் பார்ப்பார். இப்போ ஒரு நேர் கேட்டதுனால இதை சொல்கிறேன். அதாவது கிரகமே பார்க்கல, எந்த கிரகத்தையும் குரு பார்க்கல, எப்படி தான் பலன் எடுக்கிறது? பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் குரு 4 வீட்டில் இருந்தால் அவர் 8 வீட்டையும் 12 வீட்டையும் பார்ப்பார். அப்போ அந்த பாவகங்கள் சுபத்துவமாகி அந்த நபர் வெளிநாட்டில் பிழைக்கக்கூடிய, வெளி மாநிலத்தில் பிழைக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கிறார்.
குரு எட்டாம் வீட்டில் இருந்த ஐந்தாம் பார்வையாக பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பார். தானே எட்டாம் வீட்டிலிருந்து சுபத்துவமாவார். இருக்கும் இடத்திலிருந்து வீட்டை சுபத்துவமாக்கி பார்க்கும் நிலையில் இன்னொரு வீட்டை சுபத்துவப்படுத்துவார். குரு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் எட்டாம் வீட்டை பார்ப்பார். இந்த நாலு எட்டு பன்னிரெண்டு பாவங்களில் குரு சம்பந்தப்பட போது பார்த்தீங்கன்னா இந்த விதி அருமையாக அப்படியே இருக்கும். நோட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து நிறைய சொல்லியிருக்கிற, நான் சொல்லாமலே சில விஷயங்களை நீங்கள் உணர்ந்துடணும். நான் சொல்லாமலேயே ஒரு விதியை குருஜி எதற்காக சொல்லுகிறார். நான்கு எட்டு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் சுபத்துவம்னா அப்போ டக்கு டக்குன்னு போகிறாரு. இப்போ எப்படி போகிறாரு? இப்படித்தானே நானும் வந்து யாரும் சொல்லிக் கொடுக்காமலே சில விஷயங்களை மூல நூல்களில் பார்த்த அனுபவங்களில் தானே சில விதிகளை சொல்லுகிறேன். ஆகவே பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் குரு எந்த மூன்று பாவகங்களை பார்க்கிறாரோ அது வந்து அந்த நேருக்கு இது விளக்கமாகவே எடுத்துக்கோங்க. யாருன்னு தெரியல, ஒரு கமெண்ட்டை படித்தேன். குரு எதையும் பார்க்கலனாலும் பரவாயில்ல, பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் அவருடைய விஷயங்கள் ரொம்ப நன்றாகவே இருக்கும். சரி, அடுத்து இப்போது தனுசு மீனத்தை தன்னுடைய ஆட்சி வீடுகளாக கொண்ட குரு தான் பார்க்கும் கிரகத்தின் பார்வை அப்படிங்கிற, தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம்ன்ற தலைப்பில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ குரு ஏழாம் இடத்திலிருந்து தன் வீடுகளை பார்க்கணும்னா என்ன பண்ணுவார்? முதல்ல வந்து ஏழாம் இடத்திலிருந்து முதல் வீடான தனுசை பார்க்கணும்னா மிதுனத்திலிருந்து பார்ப்பார். மிதுனத்திலும் ரெண்டுக்கும் சேர்த்தே சொல்லிடுறேன், மிதுனத்திற்கும் கன்னியிலும் இருந்து தனுசு மீன வீடுகளை பார்ப்பார். தனுசு மீன வீடுகளை தன்னுடைய ஏழாம் பார்வையால் தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பார். இது நல்ல பார்வை, நிலை ஒரு நிறைவான பார்வை அல்ல. ஏனென்றால் குருவுக்கும் புதனுக்கும் பகை என்கின்ற நிலையில புதனின் வீடுகள் புதனின் உபய வீடுகள் அவரை கொஞ்சம் தொந்தரவுப்படுத்தும். ஆனாலும் அந்த லக்ன ஆதிபத்தியத்தை பொறுத்து அவர் எந்த வீட்டிற்கு அவர் அதிபதியோ ஆறாம் வீடாகி பார்க்கக்கூடாது. துலா லக்னத்திற்கு குரு பன்னெண்டுல மறைஞ்சு தன்னுடைய மீன வீட்டை ஆறாம் வீட்டை பார்ப்பார். கடன் நோயை வலுப்படுத்துவார். தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் அப்படிங்கிற அமைப்புல மீன வீட்டையும் தனுசு வீட்டையும் ஏழாம் பார்வையாக மிதுனம் கன்னியிலிருந்து குரு பார்க்கும் நிலை நல்லது அல்ல. அதாவது குறைவான அமைப்பு. இதே ஆதிபத்திய ரீதியில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா துலா லக்னத்திற்கு ரிஷப லக்னத்திற்கு ஆறு எட்டாம் வீடுகளாக அது அமையும். அந்த நேரத்தில் அவர் வந்து சில கடன் அமைப்போல கொடுப்பார். எந்த ஒரு நிலையிலும் குரு தன் வீட்டை பார்ப்பது தன் வீட்டை வளர்க்கும் என்கின்ற அர்த்தத்தில் நீங்கள் எடுத்துக்கணும். சரி, அதனை அடுத்து ஒன்பதாம் பார்வை தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம். ஒன்பதாம் பார்வையால் தன்னுடைய வீட்டை பார்க்கிறார் அப்படின்னா எப்படி பார்ப்பார்? தன்னுடைய வீட்டை தனுசு வீட்டை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறது. ஐந்தில் குரு உச்சமாகி ஒன்பதாம் வீட்டை மீனத்தை பார்ப்பார். இந்த ஒரு இடத்துல தான் ஒரு முக்கியமான சூட்சுமம் இருக்கிறது. உபய லக்னங்களுக்கு பாதக மாரக கேந்திர அதிபதிகளாக குருவும் புதனும் வரவேண்டிய நிலையில் அவர்கள் நேரடியாக கோணஸ்தானங்களில் உட்கார்ந்து லக்னத்தோடு தொடர்பு கொள்வது நல்லதில்லை. ஒரு உண்மை, ஒரு சூட்சுமமான உண்மை. அந்தணன் தனித்திருந்தால் அவதிகள் மெத்த உண்டு என்பதை வந்து நீங்கள் படித்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அப்ப இந்த இடத்துல இந்த ஐந்தில் குரு தனித்திருப்பது மீனத்துக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பை கொடுப்பதில்லை. ஐந்தில் குரு தனித்திருந்து ஒன்பதாம் பார்வையால் அவர் வந்து இதை பார்க்கும்போது தன்னுடைய வீட்டை பார்க்கும்போது அப்படி ஒன்றும் பெரிய பலன்கள் குருதசில நடக்கிறது இல்லை. லக்னம் வலுப்பெறும். பொதுவாகவே தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் அப்படிங்கிற அமைப்பில் குரு தன்னுடைய வீட்டை பார்த்துட்டாலே அந்த நபர் ரொம்ப நல்லவராக இருப்பார். நல்லவன் என்பது பெரும்பாலும் ஏமாளி தான். வேறு விதமான பாவக்கிரக தொடர்புகள் ஏற்படாத நிலையில குருவின் பார்வையால் லக்னம் வலுப்பெறும். நல்லவன் கடைசியில் ஜெயிப்பான், அது வேற. நல்லவன் எப்பவுமே கடைசியில் ஜெயிப்பான், ஆனால் அவன் ஏமாந்த பிறகுதான் ஜெயிப்பான். நான் பொதுவாக பாருங்க, தனுசு மீன லக்னமாகி குரு லக்னத்தை பார்த்துட்டாலே ஹானஸ்டாக இருப்பார். வேறு பிற கிரகங்கள் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. நல்லா ஒரு லக்னம்னு ஆயிடுச்சு. ஒரு பாவகத்தோடு எத்தனை சுபகிரகங்கள் எத்தனை பாவகிரகங்கள் பர்சன்டேஜ் விஷயத்தை மட்டும் அப்படியே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பாவகம் நமக்கு என்ன பலன்களை செய்யுங்கிறத துல்லியமான ஒரு பலனாக சொல்ல முடியும். அதுதான் உண்மை. ஆகவே அந்த அமைப்பில் மீன லக்னத்திற்கு ஐந்தில் குரு உச்சமாகி உபய லக்னங்களாகிய தனுசு மிதுனம் மீனம் கன்னி ஆகிய நான்கு லக்னங்களுக்கும் பாதக மாரக கேந்திர அதிபதிகளாக லக்னாதிபதிகளே வருகின்ற நிலைமையில இன்னொரு அமைப்புல போய் உட்கார்ந்துக்கிட்டு வலுவாகிறது நல்லதில்லைங்க. அதே போல குரு இந்த இடத்துல ஐந்தில் குரு மீன லக்னத்திற்கு தனித்து உச்சமாகி தன்னுடைய பார்வையால் பார்க்கும்போது ஜாதகர் ரொம்ப நல்லவனா இருப்பார். அந்த நல்லவனா இருக்கிறது சில நேரத்தில் அவருக்குரிய பலவீனங்களா இருக்கும். ஆகவே இந்த நிலையை வந்து நான் சிறப்பாக சொல்லுவதில்லை. ரெண்டாவது, குரு இந்த இடத்துல ஏதாவது ஒரு வகையில சேதப்பட்டிருக்கணும். அவர் வந்து சந்திரனோடோ அல்லது இவரோட சேர்ந்திருக்கணும், தேவரை சந்திரனோடோ அல்லது நீச்சனான செவ்வாயோட சேர்ந்திருந்தால் நல்லது.
கேட யோகத்துல குருவோடு சேர்ந்திருந்தா நல்லது. அஞ்சல குரு எப்பவுமே தனிச்சிருக்கிறது அப்படி ஒண்ணு பெரிய யோகங்களை செய்யறதுல தன்னுடைய வீட்டுல தன்னுடைய தசையில என்ன ஒண்ணு பாத்தீங்கன்னா, இந்த மீன லக்னத்திற்கு அவர் என்ன வரப்பாரு, குரு உச்ச வர்க்கோத்தமம் என்ற ஒன்றை சொல்லுகிறேன். தன்னுடைய சுயச்சாரத்துல இருந்தா உச்ச வர்க்கோத்தமம் ஆவாரு. அந்த அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் பால் என்கின்ற அடிப்படையில வந்து நீங்கள் ஒரு என்ன லெவல்லையும் ஒரு சுபகிரகம் அதிகமான ஒரு சுபத்துவத்தையும் அடையக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு மேல்நிலை வகுப்புகள்ல சில நிலைகள்ல சொல்லித்தர்றேன். அதாவது என்னதான் இருந்தாலும் ஒரு 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 இடம் இருக்கு, ஒரு லெவல் இருக்கு. அதிகமான துன்பமும் அதிகமான இன்பமும் ஒரு மனிதனுக்கு தேவையில்லை அப்படித்தான். ஆக குரு உச்சமாகிறது நல்லது. அவரே உச்ச வர்க்கோத்தமும் அவருடைய சாரத்திலே ஆவார். உச்ச வர்க்கோத்தமம் ஆகிறது ரொம்ப கெடுதல். அளவுக்கு மீறி தன்னுடைய சுபத்தன்மை பெறுகின்ற ஒரு கிரகம் அந்த குருச்சந்திர யோகம்னு சொல்றேன் இல்லையா. வளர்பிறை சந்திரனோடு எந்த ஒரு பாவகத்தில் குரு சேர்ந்து பங்கமின்றி இருக்கிறாரோ அந்த பாவகம் கெடும் அப்படிங்கிற ஒரு தத்துவம் ஒன்று இருக்கிறதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். குருச்சந்திர யோகத்தில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை இது. குருவும் சந்திரனும் மட்டும் தனித்திருக்கின்ற நிலையில் இருவர்களும் சுபத்தன்மையோடு இருக்கின்ற நிலைமையில அவர் வளர்பிறை சந்திரனாகி குருச்சந்திரன் இணைந்திருக்கும் போது அந்த இணைந்திருக்கின்ற பாவகம் நசியும். இது ஒரு மூல விதி தான், இதுவும் ஒரு ஜோதிட விதி தான். பலவித விதிகளையும் பலவித காரண விதி விளக்குகளையும் பார்த்துதானே ப்ரெடிக்ஷன் சொல்லணும்னு சொல்றேன். ஆக இதன் அடிப்படையில் ஐந்தில் குரு தனித்திருப்பது நல்லது அல்ல, நிச்சயமாக நல்லதில்ல. ஒன்பதாம் பார்வையாக பார்த்து லக்னத்தை கெடுப்பார். அதிகமாக ஒரு மனுஷனை நல்லவனாக்கி ஏமாலியாக்கி இழிச்சவனாக்கி எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாண்டாயவன் அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜை கொண்டு வந்து கடைசியில் அவனை ஜெயிக்க வைப்பார். ஆனால் கஷ்டங்களுக்கு பிறகு ஜெயிக்க வைப்பார். சரி, அடுத்து வந்து ஒன்பதாம் பார்வையால் தன்னுடைய இன்னொரு இதை பார்க்கணும்னா இங்கே மேஷத்தில் அவர் இருக்க வேண்டும். தனுசு லக்னத்திற்கு ஐந்தில் குரு அமர்ந்து மேஷத்தில் உள்ள மேஷத்தில் குரு அமர்ந்து ஒன்பதாம் பார்வையாக தனுசுல தன்னை பார்க்கறது சூப்பர். இந்த அமைப்பு மிக மிக நல்ல அமைப்பு. தனுசு லக்னம் ஐந்தாம் இடத்தில் குரு இருக்கிறார், ஒன்பதாம் இடத்துல. ஏன்னா அஞ்சாம் இடம் ஏன் இதுக்கு அதுக்கு வித்தியாசம் சொல்றேன். ஏழாம் இடத்தோடு பார்க்கும்போது வீக்குன்னு சொல்றேன், அஞ்சாம் இடத்துல ஒரு இடத்துல வீக்கன் சொல்றேன். தனுசுக்கு மட்டும் நல்லதுன்ற ஏன்னா செவ்வாயின் வீடு, நட்பு வீடு. அங்கே அவர் ஒளித்திறனோடு இருக்கிறார். நட்பு வீடு, நட்பு வீட்டிலிருந்து ஒரு நல்ல நிலையிலிருந்து பார்க்கின்ற தன் வீட்டை தானே பார்க்கின்ற கிரகம் மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்யும். ஆக தனுசு லக்னத்திற்கு அப்படி வந்துட்டீங்கன்னா தனுசு லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலிருந்து அவர் நேர் பார்வையாக லக்னத்தை பார்ப்பதை விட ஐந்தாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பது மிகச்சிறந்த நன்மைகளை செய்யும். ஏனென்றால் அந்த ஐந்தாம் இடம் கோண வீடு. கோண வீட்டில் 5-9 என்கின்ற கோண வீட்டில் குரு இருப்பது நல்லது. 5-9 என்கின்ற கோண வீட்டில் குரு இருப்பது நல்லது. 7 என்கிற பக கேந்திர வீட்டில் குரு இருக்கிறது நல்லதில்லை. ஒரு இயற்கை சுபகிரகம் கோணத்தில் மட்டுமே இருக்க வேண்டும். கேந்திரத்தில் இருப்பது சற்று வலுக்குறைவு தான். அதே நேரத்தில் இதே கேந்திரத்தில் தான் அம்ச யோகம் போன்ற பஞ்சமகாபுருஷ யோகங்கள் சொல்லப்படுகின்றதையும் கணக்கு பண்ணிக்கணும். எந்த இடத்துல எதை பொருத்தி பார்ப்பது என்பது தான் ஜோதிடம். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் இயற்கை சுபகிரகங்கள் எந்த இதில் இருக்கிறது நல்லது, திரிகோணத்தில் இருக்கிறது நல்லது. 5-9 இடத்துல அது இந்த குருவுடைய பார்வையை பேஸ் பண்ணி வந்தது தான். குருவின் 5-9 இருப்பால் அவர் லக்னத்தை பார்ப்பார் என்பதனாலேயும் இந்த அமைப்பு வந்தது. ஆகவே குரு வந்து 5-9 இருக்கிறது நல்லது. அதுக்கு விதி விலக்கு தனுசு லக்னம் மீன லக்னமாகி 5-ஆம் இடத்துல அவர் உச்சமடைந்தால் நிலைகளில் சாதாரணமான பலன்களை செய்வார். லக்னம் வலுப்புறமே தவிர அவர் 5-ல் குரு அந்தனன் அந்த இங்கே தனிச்சிருந்தா காரோக பாவனாஸ்தி அமைப்பில் 5-ஆம் இடத்தை போய் கெடுத்து நல்ல பிள்ளைங்களை கொடுக்காம ஆம்பளை பிள்ளையை கொடுக்காம ஆம்பளை பிள்ளையை கொடுத்தாலும் தரதலையான ஆம்பளை பிள்ளையை கொடுத்து பிள்ளையால் பிரயோஜனம் இல்லாமல் பிள்ளையால் மனக்கஷ்டம் வந்து தனம் புத்திரம் இரண்டையும் கெடுக்க வச்சு பாயிண்ட் வந்துச்சா. 5-ஆம் இடத்திற்கு அவர் தான், 2-5 இடத்திற்கு அவர் தான். அதனால தான் 2-5 அவர் தனிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. தனம் கெடும் புத்திரம் கெடும்னுவாங்க. ஆனால் எங்கே எப்படி கெடுப்பார் என்பதை பார்ப்பதற்கு உணர்வதற்கு உங்களுக்கு ஏகப்பட்ட அனுபவமும் ஞானமும் தேவைப்படும். ஆகவே இப்போ இதை புரிஞ்சுக்கங்க. குரு 7-ஆம் இடத்துல இருந்து அவருடைய வீட்டை பார்த்தால் அவர் கேந்திரத்திலிருந்து பார்க்கிறார், அது நல்ல பலன்கள் இல்லை. 5-9 இடத்திலிருந்து பார்க்கின்ற அமைப்பு நல்ல அமைப்பு. 5-ஆம் பார்வையை பற்றி முன்னாடியே பார்த்துட்டோம், இப்போ 9-ஆம் பார்வையை பற்றி சொல்கிறோம். சரி, இந்த அமைப்பில் சொல்லிட்டேன் இல்லையா. சரி, ஒவ்வொரு வீட்டிற்கும் எப்படின்னு இப்போ எப்படி இந்த வீடியோவை போட்டோம், அதாவது மேஷத்திற்கு 5-ஆம் பார்வை, மேஷத்திற்கு 9-ஆம் பார்வை, அப்படி ஒவ்வொரு பாவகமாக சொல்லப்போனால் இப்போ அதை பார்த்துருவோம். மேஷத்திற்கு அவர் 5-9 இடங்களில் இருந்து பார்ப்பது எந்த நிலையிலும் நல்ல பார்வைங்க. 7-9 பார்வை மேஷத்தை 7-ஆம் இடத்துலையும் 9-ஆம் இடத்துலையும். மேஷத்திற்கு 7-ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்கணும்னா சிம்மத்திலிருந்து பார்ப்பார், 9-ஆம் பார்வையாக இதிலிருந்து பார்ப்பார். எந்த நிலையிலும் புரிந்து கொள்ளுங்கள், 5-ஆம் இடம் மேஷ லக்னத்திற்கு 9-ஆம் பார்வையாக சிம்மத்திலிருந்து பார்ப்பது சிறப்பான பார்வை, 7-ஆம் பார்வையாக சுக்கிரனின் வீட்டிலிருந்து பார்ப்பது சற்று குறைவான பார்வை.
ரிஷப லக்னத்திற்கு அவர் ஐந்தாம் வீடாக, ஐந்து ஏழாம் வீடாக ரெண்டு இடத்துலேருந்தும், அதாவது சிம்மத்திலிருந்தும் இது விருச்சிகத்திலிருந்தும் பார்ப்பார், கண்ணிலிருந்தும் பார்ப்பார். குருவின் இருப்புகளை மட்டும் புரிந்து கொண்டால் போதும், பகை வீட்டிலிருந்து பார்க்கிறாரா நண்பர் வீட்டிலிருந்து பார்க்கிறாரா. சரி, இப்போ ரிஷப லக்னத்திற்கு அவர் கன்னியில் இருந்து ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பது நல்ல பார்வை அல்ல, ஏனென்றால் அங்கே பகைவற்ற வீட்டிலிருந்து அவர் பார்க்கிறார். ஏழாம் பார்வையாக கேந்திர வீட்டிலிருந்து பார்ப்பது எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் வீட்டில் மறைந்திருக்கிறார் அப்படிங்கிற நிலைமையில நல்லது. எட்டாம் அதிபதி தன்னுடைய வீட்டிற்கு பனிரெண்டாம் வீட்டில் மறைந்து நண்பருடைய வீட்டில் அமர்ந்து ஏழாம் பார்வையாக லக்னத்தை பார்க்கிறார். ஆகவே ரிஷப வீட்டிற்கு அவர் அவருடைய ஏழாம் பார்வையால் பார்ப்பது நல்லது, ஐந்தாம் பார்வையால் பார்ப்பது மிக குறைவான ஒன்று. மிதுனம், மிதுனத்திற்கு அவர் துலாத்தில் ஒன்பதாம் பார்வையாகவும் தனுசில் ஏழாம் பார்வையாகவும் பார்ப்பார். அப்ப குருவின் பார்வை தனுசுல பாதகாதிபதி பார்வையாக வரும். பாதகாதிபதி ஏழாம் இடத்தில் அதிக சுபத்தன்மை அடையக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விதி. அதாவது மிதுன லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலிருந்து அவர் பார்க்கிறது பாதகாதிபதியோட ஒரு பார்வை தான். எப்பவுமே மே ஏழாம் இடத்துல அவர் சேதப்பட்டு இருக்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லது. சமீபத்திய சில உதாரணங்கள்லாம் இருக்கின்றன. எப்பவுமே வந்து மிதுன லக்னத்திற்கு கொஞ்சம் ஒரு குறைவான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இயற்கை சுபகிரகமான குரு எந்த இடத்துலையும் கிடக்கூடாது. அவர் ஏழாம் பார்வையாக இங்கிருந்து பார்ப்பார், இங்கிருந்து தனுசுல இருந்து மூலத்திரிகோண நிலையில பார்ப்பார். அது நல்ல பார்வை இல்லை. பாதகாதிபதி, மாரகாதிபதி, கேந்திராதிபதினு ஆயிடுவார். அவர் சேதப்பட்டு இருப்பது, சுகத்துவம் குறைந்திருப்பது, பாவத்துவமாக இருப்பது அவருடைய திசைக்கு நல்லது. என்ன நடக்கும், ஜாதகர் ரொம்ப வலுவானவராக இருப்பார், குரு திசையில கெடுதல்கள் நடக்கும். ஜாதகர் வலுவானவராக இருந்து அவருடைய கேந்திர மாரக கேந்திர அந்த விஷயங்களை செய்வார். ஆகவே பாதகாதிபத்தியம் என்கின்ற விஷயத்துல இதை பத்தின தனி வீடியோவாக போட்டிருக்கிறோம், அப்ப அதுல போய் பாருங்க. தன்னுடைய ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிற போது ஐந்தாம் இடமான துலாத்தில் இருப்பார். துலாத்தில் பகைப்பற்ற நிலையிலிருந்து கொஞ்சம் ஒன்பதாம் பார்வையால் பார்ப்பது மிதுன லக்னத்துக்கு ஓரளவுக்கு நல்லதுதான். ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் நல்லதுதான். ஏழாம் பார்வையாக ஆட்சி மூலத்திரிகோணம் போன்ற நிலைகளில் இருந்து அவர் வந்து ஏழாம் பார்வையாக பார்ப்பது ஒரு கம்பீரம், நல்ல விஷயங்கள், ஒரு நல்ல குணம், அந்தஸ்து, கௌரவத்தை கொடுக்குமே தவிர குருத சில சில கெடுதல்களையும் கேந்திராதிபதின்ற நிலையில கொடுக்கும். அதே நேரத்தில் அவர் அங்கே சேதப்பட்டிருந்தால், சுக்கிரன், செவ்வாய், சனி போன்ற கிரகங்களோடு சேர்ந்து சற்று ஒளித்திறன் குறைந்திருந்தால் அவர் வந்து பெரிய கெடுதல்களை நிச்சயமாக செய்ய மாட்டார். அடுத்து கடகம், கடக லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல அதிநட்பு வீட்டிலிருந்து பார்ப்பார், ஏழாம் இடத்துல வந்து மகரத்துல இருந்து நீச்ச நிலையில இருந்து பார்ப்பார். இப்ப இந்த ஐந்தாம் இடத்துல பார்க்கிற பார்வை சூப்பர் பார்வை, ஏன்னா அவர் செவ்வாய் வீடு, அவருடைய நண்பர்கள் வீட்டிலிருந்து அவர் பார்க்கும்போது அந்த பார்வை வந்து மிகப்பெரிய விசேஷமாக இருக்கும். ஆகவே கடக வீட்டினை குரு ஐந்தாம் இடமான இதுல இருந்து விருச்சிகத்திலிருந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பது மிகப்பெரிய நல்ல பலனையும், ஏழாம் வீட்டுல திஷ்ப இது நீச்சமும் ஆயிருப்பாரு, இதுவும் ஆயிருப்பார், திக்பலமும் இழந்திருப்பார். அது வந்து குறைவை. குருவின் பார்வை எந்த நிலையிலும் நல்ல பார்வை தான், 100% அளவுக்கு இல்லை, 0% அளவுக்கு இருக்கு. அது வந்து ஒரு டார்ச் லைட்டு தான். எப்படி இருந்தாலும் குருவின் பார்வைக்கு வலிமை உண்டு. நீச்சனாக இருந்தாலும் அஸ்தமனமாக இருந்தாலும் குருவின் பார்வை ஓரளவுக்கு இருக்கும். அதி புத்திசாலிகள், அதி உன்னதமானவர்கள், பேரரசர்கள், பெரிய பணக்காரர்கள் இவர்களை போன்றவர்களுக்கு மட்டுமே, உலகத்துல கோடியில் ஒருத்தன் என்று சொல்லப்படக்கூடியவனுக்கு மட்டுமே குரு வலுவாக இருந்து பார்ப்பார். நம்மை போன்றவர்களுக்கு நீச்சமாக இருந்து பார்த்தாலும் அது போரும். ஒரு கார், வீடு, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு குருவின் பார்வை, லக்ன பார்வை கண்டிப்பாக நன்றாகவே இருக்கும். ஆகவே நீச்ச நிலையில் இருக்கின்ற குரு பார்ப்பாரா பார்க்க மாட்டாரான்ற கவலையே தேவையில்ல. அதை பத்தி கூட ஒரு தனியா வீடியோ போட்டுருவோம். பார்ப்பார், டிக்பணம் இழந்திருக்கிறார், நீச்ச நிலையில் இருக்கிறார், பங்கப்படாத வகையில எப்ப பார்க்க மாட்டார். ரொம்ப ஒரே டிகிரியில சூரியனோடு சேர்ந்து இருக்கும் போது சூரியனின் ஒளிக்குள் அவர் வந்து அமிழ்ந்து போகிறார். அப்ப கூட சூரியனின் பார்வை எங்கே நல்ல பார்வையாயிடும். ரெண்டாவது, ராகுவோடு சேர்ந்து கிரகணம் ஆகியிருக்கின்ற ஒரு நிலைமையில மட்டும்தாங்க அவருக்கு பார்வை அமைப்பு கொஞ்சம் வீக் ஆயிடும். ராகுவோட ரொம்ப நெருக்கமா போய் சேர்ந்து ராகு முழுக்க குருவை மறைத்திருக்கின்ற நேரங்களில் மட்டும்தான் குருவின் பார்வை தடைப்படும். ஆகவே கடகத்திற்கு ஐந்தாம் இடமான விருச்சிக வீட்டிலிருந்து அவர் பார்ப்பது, செவ்வாயின் வீட்டிலிருந்து பார்ப்பது மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்யும். அடுத்து ஏழாம் பார்வையும் ஓரளவுக்கு பரவாயில்லை தான். அடுத்து சிம்மத்திற்கு ஐந்தாம் இடமான தனுசிலிருந்து அவர் பார்ப்பது அற்புதமான பார்வை. தனுசு வீட்டை, அது இது இந்த மாதிரி ஆளுங்க தான் அரசு வேலை அரசாங்கம் தக்கணும்னு நான் சொல்ல, சிம்ம வீட்டினை அவர் தனுசிலிருந்து ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார், கும்பத்திலிருந்து ஏழாம் பார்வையாக பார்ப்பார். ரெண்டுமே சூப்பர் பார்வை. சிம்மம் வலுப்பரும், சூரியனும் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில அரசு அரசு வேலைகள் அந்த அத்தனை அமைப்போடும் இங்கே சிம்மம் சிம்மாதிபதி வலுவாக இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்புல வந்துடும். ஆகவே சிம்மத்தினை குரு ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக இரண்டு வீடுகளிலிருந்து பார்ப்பதும் நல்ல பலன். ஒன்பதாம் பார்வையாக தனுசிலிருந்து பார்ப்பது அற்புதமான பலன். அடுத்து
கன்னி, கன்னிக்கு வந்து மகரத்தில் நீச்சமாகிய ஒரு பார்வையும், மீனத்திலிருந்து பார்க்கின்ற ஏழாம் பார்வையும். மீனத்திலிருந்து பார்க்கின்ற ஏழாம் பார்வை நல்ல பார்வை அல்ல. நீச்சத்திலிருந்து பார்க்கின்ற ஒன்பதாம் பார்வை ஓரளவுக்கு சுபத்தன்மையை நல்ல தன்மையை கொடுக்கும். மீனத்திலிருந்து ஏழாம் இடம்னா குடும்பத்தை கெடுப்பார். அவர் கன்னிக்கு மீனத்தில் தனித்திருந்து பார்க்கக்கூடாது. ஏழாம் அதிபதி குருதசை வந்தவனே குடும்பத்தை ஒழித்து கட்டும் வேலையை பார்ப்பார். எத்தனையோ ஜாதகர்கள் ராகுதசை வரைக்கும் நல்லா இருக்கிற கன்னி லக்னக்காரர்கள் குருதசையில வந்து குடும்பத்தை பிரிதல், குடும்பத்தை இழத்தல் போன்ற பலன்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே தனித்து அவர் மிகுந்த சுபத்துவமாகி ஏழாம் இடத்தில் இருப்பது குருதசை வந்தவனையே கேந்திராதிபத்திய பாதகாதிபத்திய தோஷ அமைப்புகளின்படி குடும்பத்தை பிரிப்பார். அடுத்து துலாத்துக்கு வந்து துலாத்துக்கு கும்பத்திலையும் மேஷத்திலையும் இருப்பார். கும்பத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக பார்ப்பது ஓரளவுக்கு நல்ல பலன்கள். ஆனால் மேஷத்திலிருந்து ஏழாம் பார்வையாக பெறுவது மிகச்சிறந்த பலன்கள். ஏன்னா செவ்வாய் வீடு அவருக்கு நட்பு வீடு. ஆகவே மேஷத்திலிருந்து அவர் பார்க்கின்ற ஏழாம் பார்வை துலாத்திற்கு நல்ல பலன்களே தரும். ஆதிபத்தியம் தான் கொஞ்சம் கெடுப்பார். ஆறாம் அதிபதி தானே ஆறுக்கு ரெண்டுல இருந்து இது பண்றாரு. மூன்றாம் வீட்டை தானே தொடர்பு கொண்டார். ஆறாம் வீட்டை தொடர்பு கொள்ளாமல் ஆதிபத்திய ரீதியில மூன்றாம் வீட்டை தொடர்பு கொள்றதுனால மூன்றாம் வீட்டின் ஆதிபத்திய பலன்களை சேர்த்து தன்னுடைய பார்வையின் மூலமாக கொடுப்பார். சரியா? அடுத்து விருச்சிகத்திற்கு மிக அருமையான பார்வை ஒன்பதாம் பார்வை. அதாவது அவர் மீனத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பது மிகச்சிறந்த பார்வையாக அமையும். விருச்சிக வீட்டினை அவர் மீனத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பது மிகச்சிறந்த பொலிவினை தரும். அந்த விருச்சிக வீட்டிற்கேற்ப பாவக சுபத்துவத்திற்கேற்ப மிகப்பெரிய நல்ல பலன்கள். நான் ஏற்கனவே அந்த விருச்சிக வீடு வலுப்பெறும். காவல்துறை, இன்சூரன்ஸ், அது போல மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் இவர் வந்து ரொம்ப வலுவாக இருப்பார். பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் விருச்சிகம் மிக மிகப்பெரிய நல்ல யோக அமைப்புகளை கொடுக்கும். ஏழாம் பார்வை கொஞ்சம் சுமாரான பார்வை. சுக்கரனுடைய ஸ்திர வீட்டிலிருந்து பார்க்கிறார், பகை வீட்டிலிருந்து பார்க்கிறார், பொலிவின்றி பார்ப்பார். தனுசுக்கு வந்து மேஷத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பது மிகச்சிறந்த பார்வை. இப்போ சொல்லிட்டோம் தனுசுக்கு, ஏழாம் பார்வையை பற்றி தனுசுக்கு சொல்லிட்டோம். அடுத்து வந்து மகரத்திற்கு, மகரத்திற்கு வந்து அவர் ஒன்பதாம் பார்வையாக ரிஷபத்திலிருந்து பார்ப்பது சரியில்லாத பார்வை. ஆனால் கடகத்திலிருந்து உச்சமாகி பார்ப்பது அற்புதமான பார்வை. மகர வீட்டினை கடகத்தில் உச்சமாகி அவர் பார்க்கிறது மிகச்சிறந்த பலனை தரும். ஏனென்றால் உச்சமாக இருக்கிறார், சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார். கேந்திரத்தில் இருந்தால் கூட அவருக்கு உன்னதமான ஒரு கிரகம் இல்லையா? ஆகவே மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் அல்லது மகர வீட்டினை எந்த இடமாக கொண்டவர்கள் மகர வீட்டிற்கு ஏழாம் இடத்திலிருந்து உச்ச வீட்டிலிருந்து பார்க்கிறது மிகச்சிறந்த நல்ல பலன். ரிஷபத்திலிருந்து பார்ப்பது மகரத்தினை கொஞ்சம் சற்று வலு குறைக்க, இது குறைவான வலுதான். எங்கிருந்து குரு பார்த்தாலும் அந்த அந்த பாவகம் நல்லதான் இருக்கும். கூடுதல் குறைவை பற்றி தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறோம். கும்பத்திற்கு ஒன்பதாம் பார்வையாக மிதனத்திலிருந்து பார்ப்பார், அது நல்ல பலன் இல்லை. சிம்மத்திலிருந்து ஏழாம் பார்வையாக அதிநட்பு வீட்டிலிருந்து பார்ப்பது மிகச்சிறந்த நல்ல பலன். சிம்மம் மிக அற்புதமான வீடு, புரிதலுள்ள வீடு அவருக்கு. மேஷம் விருச்சிகத்தை நட்பு வீடாக கொண்டவர், சிம்மத்தை அதிநட்பு வீடாக கொண்டவர், கடகத்தை உச்ச வீடாக கொண்டவர், தனுசு மீனத்தை ஆட்சி வீடாக கொண்டவர். ஆக இந்த அமைப்பில் வந்து அவர் சிம்மத்திலிருந்து பார்ப்பது மிக அற்புதமான ஒரு நல்ல பலன் கும்பத்திற்கு தரும். ஐந்தாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பது குறைவான ஒரு அமைப்பு தான். ஆகவே இப்போது பனிரெண்டு லக்னங்களுக்கும் அவர் என்ன பார்வை பலன்களை செய்வார் அப்படின்றத பனிரெண்டு வீடுகளுக்கும் சொல்லிட்டேன். அப்போ அந்த குருவின் ஐந்து, ஏழாம், ஒன்பதாம் பார்வையை முதல்லயே வந்து இந்த குருவின் பார்வை அமைப்பில் சொல்லியிருக்கிறேன். இதன் ரீதியில புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து சுக்கர பார்வை இல்லையா, அடுத்த வீடியோவில் தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் அப்படிங்கிற அமைப்பில் சுக்கரனை பற்றி பார்க்கலாம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.